நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பர்வதமலை என்கின்ற மலையை மையமாக வைத்து பெரியவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு ரசமான சங்கதியை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே இருக்கிறது பர்வதமலை. இந்த மலை பார்வதியும் பரமேஸ்வரனுமே இங்கே இந்த மலையாக காட்சி தருகிறார்கள் என்பது ஐதீகம். சிலர் திருவண்ணாமலை சிவனுடைய வடிவம், பர்வதமலை என்பது பார்வதியினுடைய வடிவம் என்றும் சொல்லுவார்கள். இந்த பர்வதமலை 36 மைல் சுற்றளவு கொண்டது. மகாபெரியவர் அவர்கள் எப்பொழுது திருவண்ணாமலை வந்தாலும் பர்வதமலையை பிரதட்சிணம் செய்வார். பொதுவாக கிரிவலம் என்று சொன்னால் திருவண்ணாமலை தான் ஞாபகத்துக்கு வரும். திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வணங்குவது என்பது ரொம்ப விசேஷம். விஞ்ஞானபூர்வமாகவும் சரி, மெய்ஞானபூர்வமாகவும் சரி, திருவண்ணாமலையினுடைய கிரிவலம், அதுவும் குறிப்பாக பௌர்ணமி இரவிலே நாம் வலம் வந்து வணங்கும் பொழுது நம்முடைய உடம்பிலேயும் மனதிலேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போல பர்வதமலைக்கும் ஒரு தனித்த சிறப்பு. ஆனால் 36 மைல் யாரால சுத்த முடியும்? ஒரு முழு பொழுது, அதாவது 24 மணி நேரம் தேவைப்படும். ஒரு மனிதன் ஒரு நாள் தன்னுடைய அத்தனை சக்தியையும் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் நடக்க முடியும் என்று சொன்னால், நான் குறிப்பிடுவது சராசரி மனிதர்கள். சிலர் வந்து ஒரு நாளைக்கு 100 மைல் கூட நடக்கிறவங்க இருக்காங்க மராத்தானில், அவர்களெல்லாம் விதிவிலக்கு. நம்மை போன்ற சாமானியப்பட்ட மனிதர்கள் ஒரு நாள் முழுக்க வேறு எந்த வேலையும் பார்க்காமல் பிரயத்தனப்பட்டு நடக்கணும்னாக்கா 35 கிலோமீட்டர் நடக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நடக்க முடியாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நான் பாதயாத்திரை செய்தவன். சென்னையில் இருந்து திருப்பதிக்கும், மதுரையில் இருந்து திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் நான் பாதயாத்திரை நண்பர்களோடு போயிருக்கிறேன். 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 25 வருடங்கள். அதனால் இந்த உடம்பு எவ்வளவு தூரம் தாங்கும், எவ்வளவு வேகமாக நடக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனால் எவ்வளவு முடியும் என்பதையெல்லாம் இந்த அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டவன். அந்த வகையில் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தான் ஒரு மனிதர்களால் நடக்க முடியும். அப்படி நடந்தால்தான் மறுநாள் நடக்க முடியும், இல்லைன்னா சுருண்டு படுத்துருவோம். பர்வதமலையினுடைய சுற்றளவும் 36 மைல். இந்த பர்வதமலையை பெரியவர் மிக அதிகபட்சம் 12 மணி நேரத்தில் சுற்றி முடித்து விடுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஒல்லியான உடம்பு, நம்மளை போல அறுசுவை உணவை சாப்பிட்டு விட்டு சதை போட்ட உடம்பு அல்ல அவர். ஒரு கைப்பிடி உணவு, ஒரு டம்ளர் மோர் என்று மிகச் சுருக்கமாக அவர் வந்து சாப்பிட்டு விட்டு, அதாவது உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுபவர். நாமெல்லாம் சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்பவர். அதனால் காற்றை போல அவர் நடப்பார். பர்வதமலை, குறிப்பாக மார்கழி 1ஆம் தேதி பர்வதமலை பிரதட்சிணம் என்பது அவருடைய வாழ்க்கையில் வந்து பலமுறை நடந்திருக்கிறது. ஒரு முறை அப்படி அவர் பர்வதமலையை பிரதட்சிணம் வரும்பொழுது பெரியவர் தரிசனம் பிரதட்சிணம் பண்ணுகிறார்னு உடனே நிறைய பேர் பர்வதமலையை சுற்ற ஆரம்பித்து விட்டார்கள். காலத்தினாலே லட்சக்கணக்கானவர்கள் சுற்றுகின்றார். எப்படி பௌர்ணமியானால் திருவண்ணாமலை கிரிவலமோ அதுபோல பர்வதமலை வலம் என்றும் ஒரு பழக்கம் வந்துவிட்டது. அந்த வகையில் பெரியவர் ஒரு முறை சுற்ற முற்படும் பொழுது மடத்து சிப்பந்திகளிடம் சொல்லுகிறார், நாளைக்கு காலையில் நிறைய பேர் மலையை பிரதட்சிணமாக வருவார்கள் அல்லவா? ஆமாம். அப்படி வருகின்றவர்கள் எல்லாம், அது 36 மைல் நடந்து வருகின்றவர்களுக்கு அப்படி பசிக்கும், எதை கல்லை கூட சாப்பிட்டா ஜீரணமாயிடும். யாத்திரையில ஒவ்வொரு மனிதனும் அவசியம் யாத்திரையை புரியணும். அப்பதான் உடம்பு, நம் உடம்பு எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். தனியாக நாம வந்து சுகத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு 10 நிமிஷம் உட்காரும் பொழுது பேரின்பமாக இருக்கும். இந்த இன்பம் இத்தனை நாள் எங்கே இருந்ததுன்னு நமக்கு நம்ம உடம்பு நாம் கேட்போம். நம்ம உடம்புக்குள்ளே இருந்து தான் அந்த பேரின்பம் வெளிப்படுகிறது. அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பதே ஒரு பெரிய சுகம் போல இருக்கும். உலகத்தில் எதுவுமே வேண்டாம், சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், இப்படியே உட்கார்ந்துருந்தால் போதும் அப்படின்னு. ஏன்னா உச்சி முதல் பாதம் வரை நாம் வந்து அப்படி விரட்டி நடந்திருக்கோம். ஒவ்வொரு அணுவும் பாடுபட்டிருக்கிறது, அது அப்படியே துடித்து கேட்கும். அதனால் தாகம் நிறைய எடுக்கும், பசி நிறைய எடுக்கும்,
இப்படி தவித்து வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுதான் சிறந்த ஒரு செயல். அவர்களும் வாழ்க்கையில் மறக்க மாட்டார்கள். அதனால் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு காலையில் இந்த பர்வதமலையை சுற்றி வருகின்றவர்களுக்கெல்லாம் நாம் அன்னம் அளிக்கணுமே அப்படின் பொழுது, மடத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு உணவு நம்மக்கிட்ட இல்லையே, 20 மூட்டை அரிசியாவது வேண்டுமே, அப்போ தானே வர்றவர்களுக்கெல்லாம் போட முடியும். பாதி பேருக்கு போட்டு பாதி பேருக்கு இல்லைன்னு சொன்னால் அதற்கு செய்யாமல் இருக்கலாமே, அது ஒரு குற்றமாயிடுமே, எனக்கு கொடுக்காமல் விட்டுட்டாங்க என்ற ஒரு வருத்தத்தோடு போவாரே என்று லௌகீகமாக பலவிதமான எண்ணங்களை சொல்லுகிறார்கள். பெரியவர் ஒன்றும் பண்ணலை, இல்லை நாம் செய்யலாம், நமக்கு தேவையானது கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையில் மூழ்குகிறார். நள்ளிரவு 12 மணிக்கு யாரோ ஒருவர் வந்து ஒரு மாட்டு வண்டியில் 20 மூடை அரிசி, அது மட்டுமல்ல சர்க்கரை உளுந்து என்று இனிப்பு, அதாவது ஒரு ஜிலேபியோ அல்லது லட்டோ சாப்பிடுவர்களுக்கு சேர்த்து போடணும் என்று சொல்லி மடத்து வாசலை இறக்கி வைத்து விட்டு போய்விட்டார். அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டால் அவர் சொல்கிறார், நீங்கள் சொன்ன பிடியரிசி திட்டம் இருக்கிறதே, அதை நாங்கள் எங்கள் ஊரில் செயல்படுத்தினோம், அந்த திட்டத்தில் தான் இதெல்லாம் சேர்ந்தது. இதை கொண்டு எங்கள் ஊர் கோவிலில் நாங்கள் தினந்தோறும் கஞ்சி காய்ச்சி எங்கள் ஊர் மக்களுக்கு பசியாற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது நீங்கள் இப்படி நினைத்தது தெரிய வந்தது, அதனால் இதை இங்கே கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு அவருக்கு தகவல் தெரிகிறது. பெரியவர் போன்றவர்கள் நினைத்தால் போகும், அந்த நினைப்புக்கே காரியங்கள் நடந்துவிடும். அவர்களெல்லாம் பிரம்மஞானி, பிரம்மஞானிகள் நடப்பதைத்தான் நினைப்பார்கள், சற்று மாற்றி சொல்லலாம், அவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும். இமயமலை வந்து அசையணும் அப்படின்னு அவர்கள் நினைத்தால் அசையும், ஆனால் அவர்கள் நினைப்பார்களா என்றால் அது எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அது நடந்துவிடும். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவ்வளவும் சமைக்கப்பட்டு வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிக்கப்பட்டு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு போகிறார்கள், இங்கே பாத்திரத்தில் ஒரு பருக்கை கூட இல்லை, நீ யாராவது வந்து கேட்டால் அவருக்கு இல்லை என்று சொல்லும்படி ஆகிவிடும். 100,000 பேருக்கு போட்டது வந்து பெருசு இல்லை, ஒருத்தர் வந்தார் இல்லைப்பா தீந்து போச்சுன்னு சொல்றதுக்கே அது பெருசு. 100,000 பேருக்கு போட முடிந்தவர்களுக்கு ஒருத்தருக்கு போட முடியலையேங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பலவீனம். அதனால அவர் ரொம்ப கவலையோடு இருக்கிறார். ஆனால் நல்ல வேளை, ஒருவர் கூட வரவில்லை. அதாவது அந்த உணவு மிகச்சரியாக தயாராகி மிகச்சரியாக திறந்து போனது, அதுதான் பெரியவருடைய திருவுள்ளம். அதான் பர்வதமலை என்று நினைக்கும் பொழுது அங்கே நிகழ்ந்த இந்த அன்னதானம், அந்த அன்னதானம் நிகழ்ந்த விதம், அது துளி கூட மிச்சமாகாதது, இதெல்லாம் பெரியவர் எப்பேற்பட்ட பிரம்மஞானி என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி.